இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. எந்த அளவுக்குன்னு சொல்ல போனால், முன்னாடி போன் ப்ராத் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் கூட கொடுக்குறேன் கீழே. அதை விட ரொம்ப செமையான விஷயம் போன் ப்ராத்துன்றது நம்மளோட இம்யூனிட்டிக்கெலாம் ரொம்ப சூப்பர். அதை விடவே இது வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு சொல்ல போனால், முக்கியமாக இந்த ஆக்ஸ்டைல் சூப் வந்து உங்களோட கட் லைனிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ட்ரசைட்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களெல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய பகுதியாக தான். ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் தவறான வாழ்க்கை முறை, ரொம்ப முக்கியமாக தவறான உணவு பழக்க வழக்கத்தால். அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரோக்கியமான சாப்பாடே சாப்பிட்டா கூட அதில் இருக்க எனர்ஜியெல்லாம் உடம்பால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஸ்டைல் சூப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது சரியாகும் போது, நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிடும்போது உடம்பு அதை கரெக்டாக உறிஞ்சி எடுத்துக்கும். இது எல்லாருக்குமே ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நார்மல் லைஃப் நம்ம வாழ்கிறதுக்கே நம்மளோட கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ரொம்ப முக்கியமாக இது வளர்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் அந்த மூட்டு வலி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அப்படி இருக்கவங்களுக்கு, பாடி பில்டர்ஸ்க்கு, பெண்கள் கொஞ்சம் சத்து தேவைப்படுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமான ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, விலையும் ரொம்ப கம்மி தான். இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்னு எக்கச்சக்கமான மினரல்ஸும் இருக்குது. உங்களோட போன் ஹெல்த்து, மசில் ஃபங்க்ஷன், உங்களோட கட் ஹெல்த்து, முக்கியமாக இம்யூனிட்டி, ஸோ எல்லாத்துக்குமே இது செமையாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இதில் காலஜின் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஃபேட் இருக்குது, போன் மேரோ இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை விட ஒரு ஹெல்தியான ஒரு உணவு இருக்கவே முடியாது. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது என்ன நல்லா தேவைன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஒன்றுனா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆக்ஸ்டைல், அப்புறம் முக்கியமாக மிளகு, சீரகம், பூண்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு. ஸோ இது காய்கறி வந்து நம்மளோட விருப்பம் தான். சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கேரட்டு, இது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் குடமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் கூட வந்து கொஞ்சம் முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், உங்களுக்கு எது எது பிடிக்குமோ அதுங்களையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆக்ஸ்டைலை ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கலாம். ஓகே, இப்போது கழுவியாச்சு. ஸோ இந்த ஆக்ஸ்டைலில் எக்கச்சக்கமான ஃபேட் இருக்கும். இது கொஞ்சம் அவ்வளோ க்ளீனான பார்ட்டு கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டோம்னா இதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் தனியாக வந்துடும். ஸோ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். ஓகே, இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறோம். ஸோ இதை கீழே ஊற்றிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ வைக்கும்போது தான் நம்ம இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதான். இப்போது தண்ணி ஊற்றிக்கோங்க. கறிக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு, தண்ணி நிறையாவே ஊற்றிருக்கோம். அதுக்கு மேலே வர்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். காயும் போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து ரைஸ் குக்கர் மாதிரி. ஸோ இது நார்மல் குக்கரில் செய்யும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடி அந்த விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா விசிலை போட்டுட்டு அதை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சுட்டு நான் இதில் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் சிம்மில் வச்சுருவேன். ஸோ இப்போ தண்ணி நிறையா இருக்கிறதுனால ஒரு வேளை கொஞ்சம் அவ்வளோ திக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருவேன் ஒரு 3 மணி நேரன்ற மாதிரி. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா மஞ்சப்பொடி நம்ம போட்டிருந்தாலும் அது மட்டும் சும்மா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது பியூராக இருக்குது. சோப் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் நம்ம முன்னாடி. இப்போது இதில் மூடி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம ஸ்லோ குக் பண்ண போகிறோம். ஸோ வச்சாச்சு, ஹீட் லோவில் இருக்குது.
நீங்கள் நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்கன்னா விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் 2 மணி நேரமாவது விடுங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஸோ நான் இங்கே 3 மணி நேரம் வச்சுருக்கேன். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, திறந்தால் சூப் ரெடி. இதில் கறியும் இருக்கும், ஸோ இதுவும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸானது. இது ஒருவேளை இதில் டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து அதை ஏதாவது வேறு மாதிரி வறுத்து கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில். ஸோ இதிலே பார்க்கலாம், அப்படியே கோல்டன் கலரில் தெரியுது பாருங்கள், அந்த ஃபேட்டு காலஜன் எல்லாமே செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். அதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் கூட அது நல்லாவே இருக்கும். ஸோ வர்றது வந்து நல்லா திக்கான இதுவாக இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க, கொலகொலன்னு இருக்கும். ஸோ அது வந்து காலஜன்லாம் அதில் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட மசில்க்கு, டிஷ்யூஸ்க்கு, ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு, அந்த மூட்டு வலி அது இதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செம்மையாக சரி பண்ணும். அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். உங்களோட முடி, நகம், ஸ்கின்னு எல்லாத்துக்குமே அது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ தான் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கும், மேலே வந்துட்டு கொழுப்பு படிஞ்சிருக்கும். நீங்கள் அதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அதை வீசிடுறதுனாலும் வீசிடலாம். அது ரொம்ப நல்ல பொருள் தான். ஸோ அதை பற்றி எல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா அடுத்த நாள் நல்லா ஃப்ரீஸ் ஆகி கெட்டி ஆயிரும். உங்களுக்கு வேணுன்றதுக்கு சும்மா ஒரு கரண்டி மாதிரி எடுத்து அதை கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சுக்கொடுங்க. தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காய்கறி எல்லாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி போட்டு அதை சூப் மாதிரி வச்சுக்கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பிகினிங்கில் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சத்து அதிகமானது, ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ பிகினிங்கில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு நல்லா ஹீல் ஆகி ரெடியான பிறமாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கிறதுலையே நீங்கள் இப்போ காய்கறிலாம் போட்டுருக்கலாம். இதில் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணி நீங்கள் அதே சூப்பாக டைரெக்டாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப நியூட்ரிஷியஸான ரெசிப்பியில் ஒரு ரெசிபி. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இதை சாப்பிட்றதுனால மட்டும் உங்களுக்கு மேஜிக்கலி எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகிடாது. கரெக்டான ஒரு உணவு முறை, கரெக்டான ஒரு வாழ்க்கை முறை, ஜங்க் ஃபுட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்வியலுக்குள்ளே வாங்க, செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.